ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சச்சூஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் கோழி மிளகு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பெப்பர் சிக்கனுக்கு நம்ம ஃபஸ்ட் ஒரு மசாலா வறுத்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்றவாறு குறைவாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்குங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு காரம் அளவாக இருக்குது, நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கூட சேர்த்துக்குங்க. கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருகிடாமல் வறுத்துக்குங்க. இது லைட்டாக செவக்கறக்க ஆரம்பிக்கும், இதுலேருந்து நல்லா ஸ்மெல்லும் வரும். பார்த்திங்கன்னா புரிகிற மாதிரி சவுண்ட் இருக்குது. அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும், இதை இடிச்சுக்கலாம் இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கங்க. பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் சைஸில் பட்டை, 4 கிராம்பு, கூடவே 2 ஏலக்காய், ஃப்ளேவருக்காக 3 வரமிளகாய், கூடவே கருவேப்பிலை, 1 இன்ச் சைஸில் இஞ்சியை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 4-5 பல் பூண்டை ஸ்லைஸாக கட் பண்ணணுது. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. கூடவே 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 1 பச்சை மிளகாய், சிக்கனுக்கு தேவையான உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ சிக்கனை மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பெப்பர் சிக்கனுக்கு மோஸ்ட்லி போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துருப்பாங்க. நம்ம போனோடு சேர்க்குறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கு, அதனால் நான் சின்ன சின்ன எலும்போடு எடுத்திருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. சிக்கன் வெங்காயத்தோடையும் இந்த எண்ணெயோடையும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டு. அப்போ சிக்கன்லேருந்து கொஞ்சமாக தண்ணி வரை வரும். பாருங்கள், நம்ம சிக்கனில் தண்ணி எதுவும் சேர்க்கலை, இதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி வெளியே வந்திருக்கு. இந்த சிக்கன் 5 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. இதில் நான் 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேம் சிக்கனோட தண்ணியிலையும் நம்ம வேக வைக்க முடியாது, அதிகமாகவும் தண்ணி சேர்க்காதீங்க. கொஞ்சமாக 1/4 கிளாஸ் மட்டும் சேர்த்துட்டு இந்த சிக்கன் நல்லா வேக வச்சுக்கலாம். இதை மூடி போட்டு 1-10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்மளோட சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு சிக்கன் செமி கிரேவியாக வேணுன்னா நீங்கள் இந்த டைமில் நம்ம இடித்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ட்ரையாக செய்கிறேன், அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் குறைஞ்சிருச்சு. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம இடித்து வச்சுருக்கிற மிளகு, சீரகம், சோம்பு அதனோட பொடியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சிக்கனில் நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவெல்லாம் நல்லா கூட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க.
மசாலா நல்லா கலந்துருச்சு. அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்கங்க. 5 to 7 minutes குக் ஆன போதும். நான் சிக்கனை ட்ரையாக செஞ்சுருக்கிறதுனால நான் மசாலாவை லாஸ்ட்டில் சேர்த்தேன். உங்களுக்கு லைட்டாக செமி கிரேவியாக வேணுன்னா நீங்கள் மசாலாவை முன்னாடியே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு குக் பண்ணிக்கோங்க. இன்னுமே நல்லா வாசனைக்காக மல்லியலை சேர்த்துக்கிறேன். நம்முடைய ரொம்பவே டேஸ்டியான கோழி மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.